வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சமையல் செய்ய போகிறது கிடையாதுங்க, உங்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி காட்டுற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தாங்க. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படியே பூக்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்கி நம்மளை வந்து வாங்க வாங்கன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு அழகாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த சீசன் வந்து ரொம்பவும் அழகாக இருந்துச்சு, மழையெல்லாம் பெய்யலை, குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கை வாய்ந்ததாக இருக்குதுங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பசியே எடுக்காதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் எல்லாம் ஒரு தடவை மட்டும் கண்டிப்பாக ஊட்டிக்கு போய் பாருங்கள். ஊட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா ஒரு வாரம் கூட பத்தாதுங்க. நாங்கள் வந்து ரெண்டு நாள் இருந்தோம். ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா அந்த போட்டு ஹவுஸுக்கு போயிருந்தோம், அதுக்கப்புறம் கடைவீதி இந்த கர்நாடகா பூங்காவுக்கு போயிருந்தோங்க. இதுக்கே எங்களுக்கு வந்து ரெண்டு நாள் பத்தலைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து இந்த கர்நாடகா பூங்காவையும் கடைவீதியும் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஹில்ஸ் ஏரியாவுக்கு டூர் போங்க, நல்ல சில்லுன்னு குழு குழுன்னு நல்ல சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சதுமே டீ குடிக்கணும், டீ குடித்தாதான் புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட டீத்தூளை வந்து ஊட்டியில் தாங்க சூப்பராக செய்கிறாங்க. ஊட்டி டீத்தூள்னாலே அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும், அதில் எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து கலக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தேயிலை தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்த இலைகள்லாம் இந்த மாதிரி தான் அப்படியே பரவலாக வந்து காயை போட்டு அதை அப்படியே வந்து மிஷினுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. கொண்டு போய் இந்த மாதிரி ஓட்டையை காட்டிட்டாங்க. இது தாங்க டீத்தூள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு இன்டென்ஷன் இதை பார்க்குறதுக்கு டோக்கனு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாய் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே வரும்போது இந்த டீத்தூளை பயன்படுத்தி ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்பா சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைவீதிக்கு வந்துட்டோங்க. கடைவீதியில் பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ட்ராகன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து செர்ரி, அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா பழங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைவீதியில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச டாய்ஸு, அதுக்கப்புறம் சொற்று, இதெல்லாமே நல்லா நிறைய நிரப்பமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இதோடைய விலை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இல்லைங்க, இது கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்குது விலைகள்லாம் பார்த்திங்கன்னா. சொற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வாங்கி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போங்க. அங்கே பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சார்ஜ் போடுவாங்க சொற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா. இங்கே 300 ரூபாய், நம்ம ஊரில் எல்லாம் 300 ரூபாய்னா அங்கே குறைஞ்சதாக பார்த்தாலும் 500 ரூபாய் விலை.
இது போல் கடைவீதிகளில். அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்களுமே கொஞ்சம் பேகு அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா அந்த மாதிரி விலை கூட போட்டிருக்கு. 200 ரூபா தான் அந்த பேக்கெல்லாம், 200, 300, 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் பேக்கெல்லாம். இது போல் கடைவீதியில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்துட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிடாம எப்படிங்க? அது ஊட்டியில் சாக்லேட்டு அப்பா சொல்லவே முடியாது. ஃபாரின் சாக்லேட் மாதிரி டேஸ்ட்லாம் அப்படியே இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குங்க. நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோன் ஒர்க்கில் நிறைய கல் கிளிப்புங்க, அதுக்கப்புறம் வந்து பேங்கிள்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுவுமே விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது, ஆனால் நல்ல தரமாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டாய்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சம்மருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இந்த சம்மர் சீசனில் தான் அந்த ஊட்டியுடைய அந்த குளிர்மை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். மழை பெய்யாமல் வெயில் அடிக்காமல் ரொம்ப ஊட்டி டூரை பற்றி சொல்லணும்னா ஒரு வாரம் கூட பத்தாருங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் வந்து ஹில்ஸ் ஏரியாவுக்கு டூர் போனீங்கன்னா நல்ல இதமாக இருக்குங்க, நல்ல சில்லுன்னே இருக்கும், காற்று நல்ல குளு குளு குளுன்னு வருங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.